பிரம்மசூத்திரக்குழு பாடசாலை ஆசிரமத்தினுடைய கட்டுமான திருப்பணிக்கு தங்களால் இயன்ற நிதி உதவியை வழங்குவதற்கு பின்வரும் வங்கிக் கணக்குகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரம்மசூத்திரக்குழு, ஆந்திரா பேங்க், மணவாளநகர் பிரான்ச், திருவள்ளூர். டி செந்தூரன் பேங்க், HDFC பிரான்ச், போரூர். அக்கவுண்ட் நம்பர் 5010035753609. IFSC கோட் HDFC00390. ஜீவானந்தம் என் அக்கவுண்ட் நம்பர் 5010032435630. IFSC கோட் HDFC00687. பிரான்ச் அண்ணா நகர், தேட் அவென்யூ. தங்களினுடைய மேலான தர்மங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் பின்வரும் தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும். செந்தூரன் 9789014547. நன்றி, ஆத்ம வணக்கம். சரி சாமி, இறை ஞானம் நாம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிறத வந்து நாம் எதை வைத்து நாம் வந்து உறுதி செய்ய முடியும்? இதே மாதிரி இறை ஞானம் அடைந்தவர்கள் இது பற்றி ஏதாவது வந்து இறை ஞானத்துக்கு ஏதாவது குறிப்பு ஏதாவது சொல்லியிருக்காங்க? இது என்ன அஞ்சானி மார்க்கெட்டில் உட்காந்து பேசுகிற கதையாக சொல்கிறேன். இங்கிலாண்டுலேருந்து வதினி வந்தது. இந்த ஆசிரமம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஆசிரமம், நல்லவங்க இருப்பாங்களா கெட்டவங்களும் தெரியாது. கனவுல என்ன கண்டது, இங்கிலாண்டில் நேராக ஃப்ளைட் ஏறி வந்துடுச்சு. ஏரோட்ராம் வந்து கார் டாக்ஸி போஷன் நேராக வந்துச்சு. காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடுச்சு. நான் உள்ளேருந்து குடிச்சிட்டு துணி மாற்றின்னு வரேன். அது வரும்போதே வெள்ளப்பொடியோடய வந்துடுச்சு. வந்து காலில் வந்து ஓன்னு அழுகுது. நான் சொன்னேன், என்கிட்ட வந்து அழுகக்கூடாது, சிரிக்கணும், சிந்திக்கணும். சிரித்தா போதாது, சிந்திக்கணும், அப்போ தான் சரின்னு. அதுக்கப்புறம் உபதேசம் வாங்குச்சு. இங்கிலாண்டுலேருந்து இங்கே வரணுன்னா பக்கத்து தெருவில் ஊர்லேருந்து இங்கே வர்றது ஏதா, நான் இங்கே வந்து வந்துக்கிறேங்க, எங்கே ஒரு 1000 மைல்லேருந்து வந்த மாதிரி. அவனா ஒரு பாவனை பண்ணிக்கிறான், நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணிக்கிறோன்ட்டு. ஆனால் இங்கிலாண்டுலேருந்து 5 முறை இங்கே வரணுன்னா ஒரு ட்ரிப்புக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும் இல்லையா? 5 முறை, ஒரு ஃபஸ்ட் முறை 4 உபதேசம் ஒரே நாள், 2வது முறை 2 உபதேசம், 3வது முறை 2 உபதேசம், 4வது முறை 2 உபதேசம். இன்றைக்கி அதனுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா கடவுளோடு கலந்து ஒரு வாடி இருந்தது இல்லையா? ஃபோன் பண்ணு, சாமி அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தேன் சாமி, அழுவுது அழுவுது, அரை மணி நேரம் அழுவுது. நான் சொன்னேன், ஆண்டவனை பார்த்துட்டியா அழுகுற ஆனந்தமாக தான் தாங்கலை சாமி மனசு. அப்போது கடவுள்ன்றது கற்பனையால் பார்க்கறதில்லை, நிஜத்திலேயே பார்க்கணும். நிஜத்தில் பார்க்கணுன்னா அதுக்கு அங்கே போக வழி தெரியணும். வழி யார் காட்டுவானோ, குருக்கிட்ட போகணும். நல்ல குருக்கிட்ட போனால் கடவுளை பார்த்த அப்படின்றது சாட்சி உனக்கே தெரியும், நீ 10 பேருக்கு சொல்லுவேன். நான் போலியாக போய் சுற்றிக்கின்னு, நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் ஆகாயத்துக்கு போனேன் இதுக்கு போனேன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒருத்தங்கிறான், நான் காற்று தான் சாப்பிட்றேன்றான், 30 இட்லி தொடுறான் ஹோட்டலில் போய். இந்த மாதிரி தெய்வீகத்தில் போய் பொருள் ஏமாத்தல் கோல்மாலெலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மனம்ன்ற ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் உலக இயக்கம் உண்டு. மனம்ன்ற ஒரு பொருள் போய் ஆன்மாவோட இணையும் போது தெய்வ இயக்கம் வந்துடும். ஆனால் அஞ்ஞானி மனத்தேற்ற மாதிரி ஆன்மாவோட சேர்க்க தெரியாது இல்லையா? சேர்க்க தெரியாததால அவன் மரணத்தில் கூட கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் ஞானி என்ன பண்ணுறான், அஞ்ஞானத்தில் இருக்கும்போது இப்போ இங்கே உட்காந்து கத்துங்க கிடக்கிறேன், இந்த கத்துதெல்லாம் முடிஞ்ச உடனே நான் தனிமையில் இருக்கும்போது என்ன பண்ணுறேன், இது எதுவுமே அது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு அங்கேருந்து விஷயம் கிடைக்குது, இல்லைன்னா உங்களால் ஏமாற்ற முடியுமா? நான் இது தெரியணும், இது எத்தனை அதில் ஜாயின் பண்ண தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் கடவுள் தெரிவான். இது மனம் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு கடவுள் தெரியாது. அப்போ மனம்ன்றது நான் எடுத்து எடுத்து வச்சுக்கிறதுனா வச்சுக்கிறது இல்லை, அதுவே போய் இணையணும், இணையத்துக்கு நீ செய்யணும். அப்படி செய்யும்போது இறைவனை நேரடியாக காணலாம் சார். இதுக்கு ஒரு சாட்சியுமே தேவையில்லை. நான் ஏன்னா சாட்சி அப்படின்னா அடையாள பொருளை காட்டணும். ஞானத்தில் அடையாள பொருளை காட்ட முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வச்சுங்கிறீங்க. விஞ்ஞானம் எப்போ எவ்வளோ காலமாச்சு? ஒரு 1000 வருஷம் இருக்குமா விஞ்ஞானம் வந்து?
வானத்தில் போய் சுற்றி பார்த்து எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 1000 வருஷம் இருக்கும். ஆனால் இந்த நாளை என்னைக்கு வந்துட்டாங்க எத்தனை 1000 வருஷம்னே தெரியாது. அப்போது இந்த நாள்களை வகுத்தது என்னென்னா கோள்கள். அது இந்த நாள்களை நீ வகுத்து வச்சுக்கிறானே 9 கோள்களை வகுத்து வச்சுக்கிறான். 9 கோள்களினுடைய செயல்பாடாக அதனுடைய நிறங்களையும் சொல்லி வச்சுக்கிறான் இல்லையா. சனி கிரகம் அப்படின்னா வைகுந்தம்னு பேர். என்னது வைகுந்தம்? ஏன் வைகுந்தம் சனி கிரகத்துக்கு மட்டும் அப்படின்னா அது உள்ளே போச்சுன்னா திரும்பாது. எதுவும் கடலில் ஒரு பகுதிக்குது மேலே பட்டுக்குன்னு இப்போ இந்த பிடிச்சி உள்ளே போட்டுக்குது. எந்த விஞ்ஞானியாலும் ஒன்றும் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கப்பல் போனால் உள்ளே போட்டுக்குது இல்லை. அந்த மாதிரி சனி கிரகத்தினுடைய நிலை என்னன்னா நீ அந்த பக்கம் போனீன்னு போக முடியாது. சொன்னேன் எங்கன்னு போய் சுத்த போகிற போக முடியாது. ஆனால் போனீன்னா நீ உள்ளே போயிட்டேன்னு திரும்பி வெளியே வரமாட்டேன். இது பேர் வைகுந்தம், பெருமாள் இருக்கிற இடம். அதனால் சனின்றது கருப்பு, பெருமாள்ன்றது கருப்பு. புரிஞ்சுதா? அதுக்கு மேலே சனியை கடந்து போனீங்கன்னா வெட்ட வெளி. அந்த வெளி என்னன்னா அதுதான் மோட்சம், முக்தி. அது சிவம் இருக்கிற இடம். அந்த பேர் என்ன? இருள் வெளியாய் நின்ற சிவப்பாதம் போற்றி எழுந்ததனை விவரத்தை விரித்து சொல்வேன். அருவுருவாய் நின்றதுவே திருமாலின் ரூபமாகும். வந்ததிலும் போனதிலும் மனத்தறியும். வந்ததும் போனதும் என்னடானா எவ்வளோ வந்தது வரவு எவ்வளோ செலவு. மனசை இது மேலே வச்சுன்னு உட்காந்துங்கிறோம். ஆனால் மகான் என்ன சொல்கிறா? வந்ததிலும் போனதிலும் மனத்தவையேண்ணா. இவன் எத்தனை ஊடு கட்டினேன், இன்றைக்கி எவ்வளோ பணம் வந்தது, எவ்வளோ செலவாச்சு, வரவு செலவு பார்த்துங்கிறான். ஆட மடையா அது இல்லை, வந்ததும் போனதும் தான். உன் மூச்சு எப்படி வருது எப்படி போகுது அதை கவனிடான். அங்கே போவேன் எங்கேருந்து உருவாச்சுங்க அப்படின்னு இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களும் அந்த நல்ல நிலையை அடையத்துக்கு நமக்கு வழி சொல்லுது. ஆனால் நம்ம பாழாக போன மனம் ஆசைன்ற மெதுவால் இங்கே மிதக்கிறத தவிர அங்கே போக விரும்ப மாட்டோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்றைய காலகட்டத்தில் கர்ம வினையை பற்றி ஒருத்தர் வந்து எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? இது கர்ம வினை தான் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு எதை வச்சு சாமி தெரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பொண்ணு. ஏன் 2 பொண்ணு? அந்த ஒரு புள்ளியா மாத்திக்கிறது தானே சாமி? 2 பொண்ணா? நீ செய்த படைப்பு, நீ செய்த கர்மம் 2 பொண்ணா போச்சு. இப்போ உனக்கு நீ யோசிக்கணும், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு புள்ள ஒரு பொண்ணுக்குத, நமக்கு மட்டும் 2 பொண்ணா போச்ச, நம்ம கொல்லி போடக்கூட ஆள் இல்லையா, அப்போ நம்ம எதுவோ தீமை செய்துக்கிறோம் அப்படின்னு உணரணும். இப்போது எனக்கு 2 புள்ள 1 பொண்ணு, 3 பசங்க இருக்குது. இந்த இப்போ உனக்கு 3 பசங்க இருக்குது. உனக்கு 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன். ஒரு பிள்ளைக்கு 2 புள்ள பிறந்துடும். அப்போது ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இன்னொரு பிள்ளைக்கு 2 பொண்ணு பிறந்துடும். அதுக்கு பிள்ளை இல்லாத போச்சு. ஆனால் 2 பொண்ணு போதும், ஆப்ரேஷன் பண்ணாச்சு. 3வது குழந்தைய இல்லாத போச்சு. கோயில் கோயிலாக சுற்றுற, டாக்டர் டாக்டராக சுற்றுற, பிறக்க மாட்டேங்குது. இது பாவகணி. இப்போது எதுக்கு 3 பசங்க? ஒரு பொண்ணு 2 புள்ள. இதை ஏன் சொல்கிறேன்னா, இதை எனக்கு பெருமை ஒன்றும் கிடையாது, இயற்கையை சொல்கிறேன். நம்ம செய்கிற நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிறப்புகள் நடக்குதுன்றதுக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு இல்லையா. இன்னொரு புள்ள, அந்த புள்ளைக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள. இன்னொரு புள்ள இப்போ போட்டோ நம்ம கடைசி பையன், அவனுக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு. இப்போ இங்கே எங்கேயாவது மனசு தான் இருக்குதா? ஐயோ புள்ள இல்லைன்ற வருஷம் இருக்குதா? பொண்ணு இல்லைன்ற வருஷங்க தான். இதான் புண்ணியம் சாமி. இதை தெரிஞ்சுக்கினா போதும்.